பணத்தை கையில் தருகிறேன், போன்பேவில் 20,000 பணம் அனுப்புங்கள் என கூறி நூதனமாக பணத்தை அபேஸ் செய்த சம்பவம் திருப்பத்தூரில் நடந்துள்ளது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக காணலாம். மாவட்டம் நாற்றாம்பள்ளி அடுத்த வாலூர் பகுதியை சேர்ந்தவர் தசரத. இவர் வெலக்கல் நத்தம் பகுதியில் செல்போன் சர்வீஸ் மற்றும் சேல்ஸ் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை இருவர் பைக்கில் வந்து செல்போன் மூலம் 20,000 பணம் அனுப்ப வேண்டும் என்றும் கையில் பணம் தருவதாகவும் கூறியுள்ளனர். இதை நம்பிய கடை உரிமையாளர் அவர் கொடுத்த செல்போன் நம்பருக்கு 20,000 ரூபாயை போன்பே மூலம் அனுப்பியுள்ளார். பின்னர் அவரிடம் 20,000 ரூபாய் பணத்தை கேட்டபோது ஏடிஎம் கார்டு மூலம் அருகே உள்ள ஏடிஎம்மில் எடுத்து வருவதாக கூறிவிட்டு அவருடன் வந்த நபரை கடை அருகில் உட்கார வைத்துவிட்டு சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து காத்திருந்த நபரும் நைசாக நழுவி செல்ல முயன்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த கடை உரிமையாளர் கூச்சலிட்டு அங்கிருந்து தப்ப முயன்ற அந்த நபரை பிடித்து உட்கார வைத்துள்ளனர். பின்னர் அவரிடம் விசாரித்த போது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியை சேர்ந்த ஜெயகோபால் என்பதும் அவர் டெய்லர் வேலை செய்து வருவதும் தெரிய வந்தது. மேலும் மதுபான கடையிலிருந்த தன்னை ஒரு குவார்டர் வாங்கி தருவதாக கூறி அங்கிருந்து கூட்டி வந்ததாகவும் தனக்கும் பணத்தை அபேஸ் செய்த அந்த நபருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் கடை உரிமையாளர் உடனடியாக வங்கிக்கு சென்று மர்ம நபர் கொடுத்த செல்போன் நம்பரை வைத்து வங்கி கணக்கை பரிசோதித்து பார்த்தபோது வங்கி கணக்கிலிருந்து 20,000 ரூபாயை ஏடிஎம் கார்டை வைத்து எடுத்தது தெரிய வந்தது. நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட நபருடன் வந்தவரை பொதுமக்கள் நாற்றாம்பள்ளி போலீசாரில் ஒப்படைத்தனர். தப்பியோடிய மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திட்டமிட்டு மது வாங்கி கொடுப்பதாக ஒருவரை அழைத்து வந்து அவரை விட்டுவிட்டு 20,000 பணத்துடன் நூதன முறையில் மோசடி செய்து எஸ்கேப் ஆன நபரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். டிஜிட்டல் காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றுவார்கள் என்பதால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.